Yes, students. So 10th science la, 4th unit electricity la, last previous video la, circuit பத்தி பார்த்தோம். So now series connection of parallel resistor. Okay, na? So R1, R2, parallel resistor in total value பார்த்தீங்கன்னா RP1. So already நான் explain பண்ணேன். ரெசிஸ்டர் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகியிருந்தா அதை நம்ம சீரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டர் கனெக்டட் இன் 1/1. ஸோ மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ இது போல் கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த ரெசிஸ்டரை பேரலல் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி கெட் சீரியஸ் பேரலல் சர்க்கியூட். ஸோ இதிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடியது என்னது, சீரியஸு பேரலல் சர்க்கியூட். ரெசிஸ்டர் வந்து பாருங்கள், இது ஒன்றா ஒரு செட் ஆஃப் ரெசிஸ்டரு, ஸோ இது அனதர் செட் ஆஃப் ரெசிஸ்டர். இந்த டூ ரெசிஸ்டரும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்க, சீரியஸில் இருக்கு. பட் ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ரெசிஸ்டர் பேரலில் இருக்கு, பட் கனெக்ஷன் மட்டும் எப்படி இருக்கு, சீரியஸில் இருக்கு. தென் நெக்ஸ்ட்டு R3 அண்ட் R4 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலில், வி கெட் RP2. ஸோ இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா RP2. R1, R2 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல். பேரலல் அப்படின்னாலே 1/1 இருந்தால் நான் என்னன்னு சொல்கிறேன், பேரலல். ஸோ வி கெட் த டோட்டல் வேல்யூ RP1. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ டோட்டல் வேல்யூ RP1 இஸ் ஈக்குவல் டு, இந்த P எதை இண்டிகேட் பண்ணுன்னு சொன்னால், ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல். அப்போ பேரலலில் ஒன்று பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ரெசிஸ்டர் இன் கனெக்டட் இன் பேரலல் 1 டோட்டல் வேல்யூ என்ன, 1/R1 ப்ளஸ் 1/R2. தென் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல் 2. ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல் 2 அப்போ ரெசிஸ்டருடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் வேல்யூ என்ன, 1/R3. செகண்ட் வேல்யூ 1/R4. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சீரியஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டினியூவாக ரைட் பண்ணலாம். பேரலல் அப்படின்னு சொன்னால் ஃப்ராக்ஷனில் தான் ரைட் பண்ணோம். பேரலல் சர்க்கியூட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வேல்யூ ரைட் பண்ணும்போது ஃப்ராக்ஷனில் தான் ரைட் பண்ணோம். அப்போ இந்த டூ ரெசிஸ்டர் இட் மீன்ஸு 1/RP1, 1/RP2. அப்போ ஆர் டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, RP1 ப்ளஸ் RP2. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சீரியஸ் பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரியஸ் ரெசிஸ்டர். இங்கே பாருங்கள், ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸில் இருக்குது, R1, R2, R3, R4. அப்போ ரெசிஸ்டர் சீரியஸில் இருக்குது, பட் கனெக்ஷன் எப்படி இருக்கு, பேரலில் இருக்குது. ஸோ வி கெட் சீரியஸ் பேரலல் சர்க்கியூட். ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன கிடைக்குது, சீரியஸ் பேரலல் சர்க்கியூட் கிடைக்குது. அப்போது ஃபஸ்ட்டு கன்சிடர் R1, R2 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸு, வி கெட் ரெசிஸ்டர் சீரியஸ் 1. இங்கே பாருங்கள், R1 ரெசிஸ்டரு, R2 ரெசிஸ்டரு. ஸோ ரெண்டுமே எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த எண்ட்லேருந்து அதர் எண்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிருந்தாலே சீரியஸ் சர்க்கியூட்டு. அப்போ சீரியஸ் சர்க்கியூட்னு சொல்கிறோம். இதனுடைய டோட்டல் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸு RS1 அண்ட் தென் R3, R4 ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரியஸ். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கு, சீரியஸில் இருக்கு. வி கெட் ரெசிஸ்டர் சீரியஸ் 2. தேர்ஃபோர் RS1 இஸ் ஈக்குவல் டு, அப்போது ரெசிஸ்டர் சீரியஸ் 1 நமக்கு டோட்டல் வேல்யூ என்ன, R1 ப்ளஸ் R2. ரெசிஸ்டர் சீரியஸ் இன் 2 இதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன, R3 ப்ளஸ் R4. அப்போது தேர்ஃபோர் ரெசிஸ்டருடைய டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது R டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1/RS1 ப்ளஸ் 1/RS2. ஸோ வி ஆல்சோ செட் டு பி சீரியஸ் பேரலல் சர்க்கியூட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சீரியஸ் அண்டு பேரலல் சர்க்கியூட்டு. அப்போ சீரியஸ் சர்க்கியூட்டுக்கும் பேரலல் சர்க்கியூட்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நமக்கு க்ரிட்டீரியா சீரியஸு பேரலல். க்ரிட்டீரியா அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா, அடிப்படையில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சீரியஸ் அப்படின்னாலே தொடர்ச்சி அப்படின்னு அர்த்தம், பேரலல் அப்படின்னு சொன்னால் பக்க இணைப்பு அப்படின்னு அர்த்தம். சீரியஸ் அப்படின்னா தொடர்ச்சி, பேரலல் அப்படின்னு சொன்னால் பக்கவாட்டு இணைப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போது அடிப்படையில் க்ரைட்டீரியாவில் ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூவை விட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ மோர் தென்னாக இருக்கும்.
ஸோ அதான் நம்ம பார்த்தோம், ஆர்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ. அந்த சீரியஸ் சர்க்யூட் காம்பினேஷன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த இன்டிகிரல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ விட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொன்னால் மோர் தென் ஆர் ஹையா இருக்கும். ஸோ அது பேரலல் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டிகிரல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ விட லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் மோர் தென் ஆர் இருக்கும், பேரலல் காம்பினேஷன்ல லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் செகண்ட் கிரைட்டீரியா அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகும், பேரலல் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா சீரியஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இஸ் லெஸ், கரண்ட் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் ஒன்லி பாஸ் ஆகும், பட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர், ரெசிஸ்டன்ஸுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மோராக இருக்கும். பட் பேரலல் காம்பினேஷனில் கரண்ட் இஸ் மோர் பட் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ், கரண்ட் மோராக பாஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் பேரலல் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் என்ன ஆகும், ஸ்பிட் ஆகிடும், ஐஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ அப்படின்னு ஸ்பிளிட் ஆகும். பட் சீரியஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஸ்பிளிட் ஆகும். ஸோ டோட்டலாக தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஓகேவா? அண்ட் செகண்ட் தேர்ட் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் ஆன் ஆஃப். சுவிச்சிங் இட் மீன்ஸ் கீ ஆன் ஆர் ஆஃப். அப்போ சீரியஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட், அதர்ஸ் ஆல்சோ டு நாட் ஒர்க். ஒரு அப்ளையன்ஸ் ஒரு ரெசிஸ்டர் டிஸ்கனெக்ட் ஆனால் ரெமைனிங் எதுவுமே வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் பல்ப் இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கோயிலுடைய ஃபெஸ்டிவல், ஸோ அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் பல்ப் தொங்க விடுவாங்க. அந்த சீரியல் பல்ப்பில் ஏதாவது ஒரு பல்ப்பு ஆஃப் ஆகிடுச்சு ஆர் ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதர் பல்ப் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் இந்த இதனுடைய கான்செப்ட், ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்டு அதர்ஸ் ஆல்சோ டு நாட் ஒர்க், எதுவுமே வேலை செய்யாது. பட் பேரலல் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் அப்ளையன்ஸ் இஸ் டிஸ்கனெக்டட் அதர்ஸ் வில் பி ஒர்க். இப்போ நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்களேன், வீட்டில் நிறைய பல்ப் இருக்கு, ஒரு ரூமில் வந்து ஃபைவ் பல்ப் போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா அதர் பல்ப் என்ன ஆகுது, வீட்டில் ஒர்க் ஆகும். பட் அந்த சீரியல் பல்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் ஃபியூஸ் ஆகிட்டாலோ ஆர் ஒரு பல்ப் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாலோ அதர்ஸ் என்ன ஆகுது, டு நாட் ஒர்க், ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய டிஃப்ரென்ஸு. ஸோ ரெமைனிங் டாபிக்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.